வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ஆட்டுக்குடல் எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆட்டுக்குடல் வந்து பெரிய ஆட்டுக்குடல், இது பார்க்க ஒரு 2 கிலோ கிட்ட இருக்குது. தனித்தனியாக பிரிச்சிட்டேன், குடல் தனியாக, மேலே இருக்கிற அந்த தோல் தனியெல்லாம் பிரிச்சிட்டேன். வெது வெதுப்பான சுடுதண்ணியில் போட்டு இந்த தோலை வந்து இந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. ரொம்ப தண்ணி வந்து சூடாக இருந்துச்சுன்னா குடல் வந்து அப்படியே வெந்து போன மாதிரி ஆகிடும், அதனால் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டுக்கோங்க. அந்த தோல், மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி பிரித்து போட்டு அதில் இருக்கிற கசடி எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ குடலை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதில் நம்ம தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த குடலை வந்து அப்படியே உள்ளே விட்டு அப்படியே பிடிச்சிட்டு அழுத்தி பிடிச்சி அப்படியே உருவி எடுக்கணும். அப்படி எடுத்தோன்னா அதில் இருக்கிற கசடி எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும். அப்படி தென்னங்குச்சி இல்லைன்னா கூட நீங்கள் கையிலே அப்படியே பிடிச்சி நல்லா அப்படியே அழுத்தி உருவி எடுக்கலாம். ஆனால் தென்னங்குச்சியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கசடி ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இது மாதிரி எடுக்கணும். இப்படி தென்னங்குச்சி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கம்பியில் விட்டு கூட நீங்கள் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கசடு வந்துடுச்சு பாருங்கள். வீட்டிலே நம்ம இப்படி பண்ணுறதுனால நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தனியாக அந்த மேலே இருக்கிற அந்த பாகத்தையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா தோஞ்சல், கொழுப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதையும் நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம வெட்டிட்டேன், நல்லா இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். அப்போ தான் கிருமி நாசினி மஞ்சத்தூள் போட்டு கழுவுறனால நல்லா அதில் இருக்கிற அந்த கவுச்சி வாடை எல்லாமே நல்லா போயிடும். நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வயிற்றுப்புண், குடல் புண் இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை நம்ம ஆட்டுக்குடல் எடுத்துக்கலாம். வயிற்றில் இருக்கும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த குடலுக்கு இருக்குது. வயிற்றுப்புண், குடல் புண்ணினால் ஏற்படும் வாய் துர்நாற்றத்தையும் போக்குகிறது. இந்த குடல் சாப்பிட்றதுனால நார்ச்சத்து நிறையா கிடைக்குது, மற்றும் மலச்சிக்கலையும் சரி செய்ய உதவுது. இது மாதிரி ரொம்ப சுலபமாக ஆட்டுக்குடலை நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக சுத்தம் செஞ்சிடலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.